வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தமிழகம் புதுச்சேரி மாவட்ட அளவிலான பிளஸ் டூ தேர்ச்சி சதவீத பட்டியலில் காரைக்கால் மாவட்டம் 87.03% தேர்ச்சியுடன் கடைசி 40th இடம் பிடித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரி பிளஸ் டூ தேர்வு முடிவு நேற்று வெளியானது. இதில் மாவட்டம் வாரியாக தேர்ச்சி சதவீதம் வெளியிடப்பட்டது. தமிழகம் 38th மாவட்டமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தலா ஒரு மாவட்டமாக மொத்தம் 40 மாவட்டங்களாக பிரித்து தேர்ச்சி சதவீதம் அறிவிக்கப்பட்டது. காரைக்கால் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீத பட்டியலில் 87.03% தேர்ச்சியுடன் கடைசி 40th இடத்தை பிடித்துள்ளது. காரைக்காலில் 11 அரசு பள்ளிகள், 17 தனியார் பள்ளிகள் உள்ளது. இதில் அரசு பள்ளியில் பயின்று தேர்வு எழுதிய 1346 பேரில் 1099 பேர் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி சதவீதம் 81.65% உள்ளது. தனியார் பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதிய 805 பேரில் 773 பேர் தேர்ச்சி பெற்று 96.02% தேர்ச்சி சதவீதம் பதிவாகியுள்ளது. 12th வகுப்பு மாணவி தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் பச்சையம்மாள் தம்பதியினரின் மகள் மேனகா. இவர் மரப்பாளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12th வகுப்பு பயின்று பொது தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவில் மாணவி மேனகா குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 12th வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாணவியின் உறவினர்கள் மற்றும் சக மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் 5 பேரிடம் ரூபாய் 2.44 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த அர்ச்சனா ஆனந்த் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு அவரது தந்தையின் சம்பளத்தை தங்களுக்கு அனுப்புவதாக கூறியுள்ளார். அப்போது ரூபாய் 3000 பதிலாக 30000 அனுப்பிவிட்டதாகவும் கூடுதலாக அனுப்பிய ரூபாய் 27000 திருப்பி அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய அர்ச்சனாவும் அந்த எண்ணிற்கு ரூபாய் 27000 அனுப்பியுள்ளார். மேலும் பல தவணையில் அந்த எண்ணிற்கு மொத்தமாக ரூபாய் 77000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் 66000 மர்ம நபர் எடுத்துள்ளார். அதேபோல் நவீன் செல்வா என்பவர் குறைந்த விலையில் பழைய ஸ்டிக்கர்கள் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி முன்பணமாக ரூபாய் 27000 அனுப்பி ஆர்டர் செய்து ஏமாற்றப்பட்டார். புதுவையைச் சேர்ந்த ஷைலஜா என்பவர் அவரது உறவினருக்கு பணத்தை அனுப்பாமல் தவறுதலாக வேறு நபருக்கு ரூபாய் 32900 அனுப்பியுள்ளார். மேலும் புதுவையைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் லோன் பெறுவதற்காக முன்பணமாக ரூபாய் 42000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய 5 நபர்களிடம் மொத்தமாக ரூபாய் 244000 மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கழுவும் பணியால் நாளை கொம்பாக்கத்திலும் நாளை மறுநாள் தேங்காய் திட்டில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற் பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ஒட்டம்பாளையத்தில் உள்ள கொம்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 8th மதியம் 12 முதல் பகல் 2 வரை கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், பாப்பாஞ்சாவடி, ஒட்டம்பாளையம், கர்மவீரர் காமராஜர் நகர், சிமெண்ட் களம், குப்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபடும். முதலியார்பேட்டை தேங்காய் திட்டு கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மறுநாள் 9th மதியம் 12 முதல் பகல் 2 வரை
தேங்காய் திட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக எழுந்த புகார் தொடர்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் நகர் வளாக பகுதியில் கொட்டப்படுவதாகவும் அதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஆய்வு நடத்தினர். அப்போது மருத்துவ கழிவுகளை துத்திப்பட்டில் உள்ள மருத்துவ கழிவுகளை அகற்றும் நிறுவனத்திற்கு ஜிப்மர் நிர்வாகம் முறைப்படி அனுப்பி வைப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் திடக்கழிவுகளை சரிவர அகற்றாமல் கொட்டி வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் விதிகளின்படி திடக்கழிவுகளை அகற்றாதது குறித்து ஜிப்மரிடம் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் வழங்க முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 4 பேரிடம் 56,135 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜாத்தி என்பவர் அவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து தொலைந்து போன ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ரூபாய் 30,000 பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ரேவதி என்பவரிடம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் லோன் அலுவலர் என ஆள் மாறாட்டம் செய்து குறைந்த வட்டியில் கடன் என கூறி முன்பணமாக ரூபாய் 12,000 செலுத்த கோரி பணம் செலுத்திய பின் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்து புகார் அளித்துள்ளார். மேலும் டிஜின்தாஸ் என்பவர் தனது முகநூல் பக்கத்துடன் போலியான முகநூல் கணக்கு உருவாக்கி ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் வாட்ச் விற்பனை விளம்பரம் மூலம் ரூபாய் 500 ஆர்டர் செய்து பணம் செலுத்திய பிறகு பொருளை அனுப்பவில்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த மகாதேவன் என்பவர் தனது அதிகாரப்பூர்வ அஞ்சல் ஐடிக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபரிடமிருந்து மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். புதுவையைச் சேர்ந்த ஏ பி முகமத் என்பவருக்கு குரியர் அலுவலகத்திலிருந்து SMS மூலம் இணைப்பு வந்ததாகவும் அதை நம்பி இணைப்பை கிளிக் செய்தபோது பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லுடன் தனது அனைத்து வங்கி விவரங்களையும் அறிந்து ரூபாய் 13,635 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் ஆஷிஷ் யாதவ் என்பவர் ஸ்மார்ட் லோன் செயலியில் கடன் வாங்கியதாகவும் தொகையை உரிய நேரத்திற்குள் செலுத்தியும் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். மேற்கூறிய நபர்களிடம் இருந்து மொத்தமாக ரூபாய் 56,135 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல்துறை சார்பில் காவல் நிலையம் முன்பு கராத்தே வீரர்களை கொண்டு கஞ்சாவிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் கஞ்சா விழிப்புணர்வு குறித்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் பேசினார். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கஞ்சாவை ஒழிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் கஞ்சா விற்பனையாளர்களின் வீடுகளில் சோதனை நடத்துவது, கைது செய்வது போன்ற பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளைக் கொண்டு பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பு காவல்துறையினர் கராத்தே வீரர்களை கொண்டு கஞ்சாவிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்பொழுது கராத்தே பயின்ற வீரர்கள், வீராங்கனைகள் 200 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் கஞ்சா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார். இதனிடையே முதலியார்பேட்டை காவல்துறையினர் உப்பளம் சந்திப்பு, மரப்பாலம் சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் பேனர்கள் கட்டி அதில் தாங்கள் வசிக்கும் பகுதியில் பெரியவர்கள், இளைஞர்கள், சிறார்கள் யாரேனும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்தாலோ, பதுக்கி வைத்திருந்தாலும், அத்தகைய நபர்களிடம் தொடர்பு வைத்திருந்தாலோ, பொது இடத்தில் மது அருந்தினாலோ காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று காவல் நிலைய எண் மற்றும் செல்போன் எண்களை பேனர்களில் குறிப்பிட்டுள்ளனர். வெப்ப அயற்சியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க தற்போது கதர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் 5 படுக்கைகள் கொண்ட வார்டும், ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 5 படுக்கைகள் கொண்ட வார்டும், அரசு பொது மருத்துவமனையில் 2 படுக்கைகள் கொண்ட வார்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது. போதுமான மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் அங்கு பணியில் இருப்பார்கள். வெப்ப அயற்சியால் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கு அவர்களை சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்க்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பிஆர்டிசி தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிஆர்டிசியில் கடந்த 2021 ஆண்டு முதல் கடந்த ஏப்ரல் வரை ஓய்வு பெற்ற 62 தொழிலாளர்களுக்கு சேமநல நிதி, விடுப்புத் தொகை, எம்ஏசிபி, டிஏ உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. சேமிப்பு நிதி காலத்தோடு கிடைக்காததால் அத்தொழிலாளர்கள் வறுமையில் வாடுகின்றனர். அதில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி ஆணையம் மூலம் மாதம் ரூபாய் 1800 முதல் ரூபாய் 3000 மட்டுமே வழங்கப்படுகிறது. நிலுவைத் தொகை கிடைக்காததால் சரிவர குடும்பம் நடத்த முடியாமல் சிரமப்படுகின்றனர். துறை அதிகாரிகள் சரிவர செய்யாததே இதற்கு காரணம். நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் சத்தீஸ்கரில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த வீராங்கனை விண்ணரசி பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்து புதுவை திரும்பியவரை பூமியான்பேட்டை வளர்ச்சிக் குழுவினர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டி சத்தீஸ்கரில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து 40-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் சிலம்பாட்ட குழு ஆசான் அபுல் கலாம் தலைமையில் சத்தீஸ்கர் சென்று 40-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று புதுவை திரும்பினர். இவற்றில் பூமியான்பேட்டையைச் சேர்ந்த வனத்து சரண்யாவின் மகள் விண்ணரசி என்பவர் தனி பிரிவில் தங்கப் பதக்கமும் சண்டை பிரிவில் வெள்ளிப்பதக்கமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவர்களை வரவேற்று பூமியான்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பூமியான்பேட்டை வளர்ச்சிக் குழு ஆகியோர் பாராட்டி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோட்டுச்சேரி ஸ்ரீ ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளின் நேரத்தை நீட்டித்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 5 தேதி தொடங்கிய திருவிழா வரும் 31 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா 27 தேதி அன்று நடைபெற உள்ளது. ஏறக்குறைய 1 காலம் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளுக்கான நேரத்தை 10 மணியிலிருந்து 12 மணியாக நீட்டித்து தர வேண்டும் என, வான வேடிக்கைகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோடீஸ்வரமுடையார் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் கோட்டுச்சேரி கிராம மக்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்தனர். பாகூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மயான கொள்ளை விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பாகூர் பிரபா நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய 3 ஆண்டு மயான கொள்ளை மகா உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், மகாசக்தி ஹோமம் இவைகளைத் தொடர்ந்து சன்னதியின் மேற்கு திசையில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் தெப்பக்குளத்திற்கு சென்று ஜலம் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கொடி ஏற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து பம்பை உடுக்கை மேளத்துடன் ஸ்ரீ அங்காளம்மன் புறப்பட்டு
பிள்ளையார் கோவில் குளக்கரைக்கு சென்றடைந்து அங்கு அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், கொழுக்கட்டை ஆகியவற்றை படையலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் அன்னதானமும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் நாராயணன், கோமதி நாராயணன், புருஷோத்தமன், பிரபா நகர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். பழமை வாய்ந்த மது மாரியம்மன் ஆலய சித்திரை தீமிதி திருவிழா 200 மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மது மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21 கொடி ஏற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அன்னவாகனத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று மது மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்னவாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட பக்தர்கள் ஒருவார கால விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். முடிவில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று காலை முதல் இ பாஸ் அமலுக்கு வந்தது. QR கோடு மூலம் சோதனை செய்த பிறகே சுற்றுலா வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. கொடைக்கானலில் கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற சீசன் காலங்களில் அளவுக்கு அதிகமான வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க மே 7 முதல் ஜூன் 30 வரை கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இ பாஸ் முறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை அடுத்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இ பாஸ் பெறுவதற்கான epass.tnega.org என்ற இணைய முகவரி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று காலை 6 முதல் கொடைக்கானல் செல்ல இ பாஸ் பெறுவதற்கான பதிவுகள் தொடங்கியது. சுற்றுலா பயணிகள் பலரும் ஆர்வமுடன் விண்ணப்பித்தனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி இன்று காலை 8:04 சுனிதா வில்லியம்ஸ் தனது 3வது விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருந்தார். இந்த சூழலில் அவர் பயணிக்க இருந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் பயணம் புறப்பாட்டிற்கு முன்னர் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து விண்கலத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் என இருவரும் பத்திரமாக வெளியேறினர். உயர் ரக விண்கலமான போயிங் ஸ்டார் லைனில் செல்லும் முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைக்க இருந்தார். இதுகுறித்து நாசா விளக்கம் அளித்துள்ளது. போயிங் ஸ்டார் லைனர் விண்ணில் ஏவ சரியாக 90 மட்டுமே இருந்தபோது அதன் ஏவுகலனான அட்லஸ் 5 ராக்கெட்டை ஏவும் பணி நிறுத்தப்பட்டது. ஏவுகலனின் ஆக்சிஜன் ரிலீஃப் வால்வில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கப்பல் படை விமானியான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 2006 நாசா மூலம் முதல் முறை தனது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். அதனையடுத்து 2012 இரண்டாம் முறையாக விண்ணை தொட்டார். இதுவரை 322 நாட்கள் அவர் விண்ணில் கழித்திருக்கிறார். அதுமட்டுமன்றி விண்ணில் நெடுநேரம் நடைபயின்ற முதல் பெண் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர். 7 விண்வெளியில் நடைபயின்ற சுனிதா மொத்தம் 50:40 விண்வெளியில் நடந்திருக்கிறார். தனது 3வது விண்வெளி பயணத்தை ஆர்வமுடன் எதிர்நோக்கி உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்திற்கு இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 10 வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியின் 4x400 தொடர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன. நேற்று பஹாமாஸில் நடைபெற்ற தகுதி சுற்று ஓட்டத்தில் பங்கேற்ற இந்திய அணிகள் வெற்றி பெற்று பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன.
இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.